இன்னைக்கு ஒரு கேள்வியோடு நம்மளுக்கு இந்த வசனங்களை நாம் பார்க்க ஆரம்பிக்கலாம் தமிழ் வேதகாமத்தில் ஒரு சாதாரண சென்டென்ஸ் போல எழுதியிருக்குது ஆக்சுவலி இது அப்படி எழுதப்படவில்லை எப்படின்னா மூணு கொஸ்டின் ரெண்டு சொல்யூஷன் ஆண்டவர் கொடுக்கிறார் என்ன தெரியுமா ஹூ அமாங் யூ ஃபியர்ஸ் த லாட் கேள்வி அது ஹூ ஒபேஸ் வாய்ஸ் ஆஃப் ஹிஸ் சர்வெண்ட் இன்னொரு கேள்வி

அப்போ இந்த இடத்துல ஆண்டவர் வந்து தன்னுடைய ஜனங்கள் இஸ்ரவை ஜனங்கள்கிட்ட பேசுகிறார் ஏதோ ஒரு நடக்குதல் நடந்துக்கிட்டு இருக்குது அவங்க நடந்து போயிட்டு இருக்கிறாங்க ஒரு ஜெர்னி பட் தேர் இஸ் நோ லைட் இன் தட் அப்போ அவங்களுக்கு தான் ஆண்டவர் பரிதவித்து தன்னுடைய ராசன் மூலமாக ஊழியர்கள் மூலமாக சொல்கிறது இந்த வசனம் பார்க்க முடியும் ஏன் டார்க்னஸ் வருது அப்படின்னு சொல்லி நம்ம சும்மா ஒரு லைட்டாக ஒரு சில காரியங்களை மாத்திரம் பார்க்கலாம் யோப்புல நான் யோப்பு மாத்திரம் எடுக்கிறேன் அதில் நிறைய இருக்குது யோபு புஸ்தகத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா பனிரெண்டாவது அதிகாரம் இருபத்தி நாலு இருபத்தஞ்சும் நீங்கள் படிச்சீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அதில் ரொம்ப ஒரு வேடிக்கையான ஒரு காரியம் ஆண்டவர் என்ன பண்ணுறாராம் பனிரெண்டு இருபத்தி நாலு இருபத்தைந்து அவர் பூமியுள்ள ஜனத்தினுடைய அதிபதிகளின் நெஞ்சை அகற்றி அது வந்து பெருமையை அகற்றின்னு வரணும் பெருமை அப்படிங்கிற வார்த்தை தான் அது பெருமையை அகற்றி போட்டு அவர்களை வழியில்லாத அந்தரத்திலே பண்ணுகிறார் அவர்கள் வெளிச்சமற்ற இருளிலே தடவி திரிகிறார்கள் வெறித்தவர்களை போல அவர்களை தடுமாறி தெரிய பண்ணுகிறார் அப்படின்னு போட்டிருக்கு என்ன சொல்கிறீங்க அப்போ சில நேரம் நம்ம வாழ்க்கையில் டார்க்னஸ் வர்றதுக்கு ஒரு ஒரு சில ரீசன்ஸ் நிறையா இருந்தாலும் இந்த இடத்துல சொல்கிறாங்க ப்ரைடு ப்ரைடு மைண்ட் ஆர் ப்ரைட் ஹார்ட் அந்த மாதிரி ஒரு பெரிய அதிகாரத்தில் ஒரு பெரிய பொறுப்புள்ளையோ இல்லை ஒரு சாதாரண மனிதன் ஒரு ப்ரைடு ஹார்ட்டில் இருக்கும்போது ஆண்டவர் ஒரு நாள் இது மாதிரி படை பண்ணி விட்டுறாராம் அவன் இருட்டில் தடவி தெரியறான் அலையப் பண்ணுகிறார் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கிறது இன்னொரு ஜோபு புஸ்தகத்தில் பதினாறாவது அதிகாரம் பதினாறையும் பதினேழும் படிக்கிறேன் யோபு சொல்கிறான் தன்னுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சில விஷயங்களை சொல்லிட்டு அவன் சொல்கிறான் ரொம்ப சோகமாக இருக்குதுப்பா என் வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய நண்பர்கள் மத்தியில் அவர் பிரதித்தார் சொல்லும்போது சொல்கிறாரு அழுகிறதுனால் என் முகம் அழுக்கடைந்தது மரண இருள் என் கண்ணிமைகளில் உண்டாயிருக்கிறது என் கைகளிலே கொடுமை இல்லாது இருக்கையிலும் என் ஜபம் சுத்தமா இருக்கையிலும் அப்படி ஆயிற்று என்ன ஒரு வேதனை ஒரு நீதிமான் கர்த்தருடைய பார்வையில் ஒரு நீதிமான் அவரு சொல்றாரு அப்பா நல்லா ஜபிக்கிறப்பா என் ஜபம் சுத்தமா இருக்குதுப்பா என் இறுதிய சுத்தமா தான்ப்பா இருக்குது அவரே சொல்றாரு என்ன அவர் புரிந்த அளவுக்கு அவர் சொல்லுகிறாரு நான் யாருக்கும் கொடுமைலாம் பண்ணுனதில்லப்பா ஆனால் இருந்தாலும் என் கண்ணு இமன் முழுக்க ஒரே காருருள் மரண இருள் அப்படிங்கிறோம் என்ன மாதிரி ஒரு வேதனை ஃப்ரைடுக்கு ஓகே இங்கே ஒரு நீதிமானுக்கு அப்படி இருக்குது இருள் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் இன்னொரு விஷயம் அவரே சொல்றாரு பத்தொம்பது எட்டு ஜோபில் என் வழியெல்லாம் அடைச்சி போட்டுட்டாரு நான் எங்கேயும் போகாதபடி ஒரே இருளாக இருக்குது அப்படின்னு அவன் புலம்புறத பார்க்குறோம் ஜோப் தேர்ட்டி சாப்டரில் டுவெண்ட்டி சிக்ஸ் சொல்கிறான் நான் நம்பிக்கை நன்மைக்கு காத்திருந்தேன் தீமை வந்தது வெளிச்சத்துக்கு நான் எதிர்பார்த்திருந்தேன் இருள் வந்தது அப்படின்னு சொல்கிறார் இதெல்லாம் தன்னுடைய வாழ்க்கையில் நடந்ததாக சொல்லுகிறதை பார்க்கிறோம் இப்படி ஒரு நீதிமான் இன்னொரு கேட்டகிரி வரலாம் இன்னொருத்த கேட்டகிரியில் ஒரு இருள் இருக்கிறது யார் அப்படின்னா கருத்தரால் அழைக்கப்பட்ட எரேமியா புலம்பி பேசுகிறாரு அவர் பேசுகிறத பாருங்க லேமெண்டேஷன்ஸ் சாப்டர் ஃபைவ் டூ அவர் என்னை வெளிச்சத்திலே அல்ல இருளிலே அழைத்து நடத்தி வந்தார் அப்படின்னு சொல்கிறான் எவ்வளோ ஒரு சம்பவங்கள் இருக்கு பாருங்க இப்போ எல்லாத்துக்கும் மேலே ஜோ டுவெண்ட்டி ஃபோர்த் சாப்டரில் அண்ட் செவன்டீன் பார்த்தீங்கன்னா நம்ம படிக்கலாம் அவர்கள் பகலில் அடையாளம் பார்த்த வீடுகளை இருட்டிலே கண்ணமிடுகிறார்கள் அவர்கள் வெளிச்சத்தை அறியார்கள் விடியங்காலமும் அவர்களுக்கு மரண இருள் போல் இருக்கிறது அப்படிப்பட்டவன் மரண இருளின் பயங்கரத்தோடு பழகி இருக்கிறான் சின்னர்ஸ் லைஃப்பை குறித்து சொல்றாங்க ஒரு பாவம் நிறைந்த ஒரு பாவிகளுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க அவங்க வாழ்க்கையும் இருள் தான் இருக்குது வெளிச்சமா இருந்தா கூட அவன் தான் இருக்கிறான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுது சரிங்களா இதெல்லாம் ஏன் நம்மளுக்கு ஒரு விளக்கம் தேவை அப்படின்னு சொன்னா நாலு கேட்டகிரி பீப்புளுக்கும் இருள் இருக்கிறத பார்க்குறோம் என்ன சொல்றீங்க ஆனால் ஆண்டவர் இருளை விரும்புவது இல்லை தன்னுடைய ஜனங்கள் தன்னுடைய கல்வாரி ரத்தத்தில் ரசிக்கப்பட்ட ஜனங்களை ஆண்டவர் என்ன பண்றாரு அவனுடைய வாழ்க்கை இருளில் இருந்தாலும் அவனை வெளிச்சத்தில் வச்சு நடத்துறது தான் அவருடைய விருப்பமாக இருக்கிறது அப்ப இந்த எஸ் ஐம்பதாவது அதிகாரத்தில் இவர்கள் பேபிலோன் தேசத்தில் அசிரியா அரசனால இஸ்ரவேல் ஜனங்களும் பேபிலோன் அரசனால் யூதா ஜனங்களும் சிறைபிடிக்கப்பட்டு இருக்கிறாங்க அவங்களுக்கு தன்னுடைய தீர்க்கதரிசி மூலமாக பேசுகிற ஒரு ஏரியா தான் இது இந்த ஜனங்கள் என்ன நினைக்கிறாங்க இஸ்ரோவேல் ஜனங்கள் யூதா ஜனங்கள் காட் forsaken us காட் stopped loving எஸ் காட் never கேர் அபவுட் us அப்படின்னு சொல்லி அவர்கள் புலம்பி தன் தீர்க்கதரிசிகளுக்கு திரும்பி சொல்லிக்கிட்டுருக்கான் நீ என்னப்பா அப்படி எல்லாம் பேசுகிற அவர் எங்கள் மேலே அக்கறை யார்னா எங்களை இப்படி விட்டுருப்பார இப்படி இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கான் அவனுடைய இப்போது இருக்கிற நிலையை பார்த்தானே தவிர எதனால இந்த நிலை வந்ததுன்னு சொல்லி பார்க்கறதே கிடையாது நல்லா ஞாபகம் வைத்துக்கொள்ளுங்க இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்களுக்கு பிரச்சனை இதுதான் கரண்ட்டு சுச்சுவேஷனை தான் பார்ப்பானே தவிர இந்த கரண்ட்டு சுச்சுவேஷனில் ஏன் கரண்டே இல்லாமல் வாழ்கிறோன்னு பார்க்கறதே இல்லை ஞாபகம் வச்சுக்கொள்றிங்களா Why God brought me? Why God allowed me? அப்படிங்கிற ஒரு சிந்தனை நம்மளுக்குள்ளார இருக்கும் அப்படின்னா நம்ம வாழ்க்கை சரியான வெளிச்சத்தில் இருக்கும் என் அன்பு பிள்ளைகளை இன்னைக்கு ஆண்டவர் நம்மளோட பேசட்டும் கொஞ்சம் கூர்ந்து கவனிங்க ஹயத்தில் ஆழமா போட்டு என்ன ஒரு அச அசைச்சுக்கிட்டே இருந்தார் திங்கக்கிழமை காலையிலேருந்து என் அன்பு பிள்ளைகளை அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க அவனுடைய கம்ப்ளைண்ட்ஸ் எப்படி இருக்குன்னு பாருங்க ஃபிஃப்டி சாப்டர் ஒன் அண்ட் டூவில் கர்த்தர் சொல்லுகிறார் நான் உங்கள் தாயை அனுப்பிவிட்ட போது அவளுக்கு கொடுத்த தள்ளுதர் சீட்டு எங்கே அவர் சொல்கிறார் உன்னுடைய முற்புதாக்கள் பிதாக்கள்லாம் தாயின்னு வச்சு சொல்கிறார் அப்பா நான் உன்னை டைவர்ஸ் பண்ண மாதிரி நீ பேசிக்கிட்டு இருக்கியாப்பா அப்பா பேசுறாரு யார் கர்த்தராகி பிதாவாகிய தேவன் தீர்க்கதரிசி மூலமாக தன்னுடைய ஜனங்கள் இஸ்ரோவேல் ஜனங்கள் யூதா ஜனங்கள்கிட்ட பேசிக்கிட்டு ஏதோ ஒன்னை நான் நவுத்தி விட்டுட்டேன் அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு இருக்கிட்டியா அடுத்து சொல்கிறாரு எங்கே அல்லது என்ன தள்ளுதர் சீட்டு எங்கே சொல்லு காமி உன்னை வந்து நான் கை விட்டுட்டேன் உன்னை தள்ளி விட்டுட்டேன்னு சொல்றீங்களே எங்கப்பா சர்டிஃபிகேட் வச்சிருக்கிறியாப்பா உத்தரவு வச்சிருக்கிறியா காமி அப்படிங்கிறாரு இல்லை அவனால் கேட்க முடியல அல்லது எனக்கு கடன் கொடுத்த எவனுக்கு உங்களை நான் விற்று போட்டேன் இல்லைப்பா உன்னை யாராவது அடிமைக்கு நான் விற்று போட்டுட்டேன்னா இல்லவே இல்லை ரீசன் சொல்லுகிறாரு இதோ உங்கள் அக்கிரமங்கள் நிமித்தம் நீங்கள் விற்கப்பட்டீர்கள் அப்படின்னு சொல்றாரு தன்னுடைய ஜனங்களை பார்த்து உங்கள் பாதகங்களின் நிமித்தம் உங்கள் தாய் அனுப்பிவிடப்பட்டால் அப்படிங்கிற ஒரு ரீசனை கரெக்டாக சொல்றாருப்பா இட் இஸ் பிகாஸ் ஆஃப் யுவர் சின் பாவத்தின் சம்பளம் மரணம் சம்பளம் உண்டு எல்லாத்துக்குமே என் அருமையான பிள்ளைகளை சில சம்பளம் கஷ்டமா இருக்கும் அவ்வளோதான் ஏன்னா சில சம்பளம் இஷ்டமா இருக்குது இல்லைங்களா அதே போல் இங்கே ஒரு ரிவார்டு இருக்குது கான்சிக்வன்சஸ் நான் தான் சொல்கிறேன்னு இந்த உலகத்தில் நீங்கள் என்ன பண்ணினாலும் யூ நீட் டு ஃபேஸ் த கான்சிக்வன்சஸ் வெதர் தட் இஸ் குட் ஆர் பேட் என்ன சொல்றீங்கப்பா அப்ப இங்க ஆண்டவர் அது மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிறத நம்ம பார்க்கிறோம் ரெண்டாவது வசனம் சொல்றாரு நான் வந்த போது ஒருவனும் இல்லாமற் போனது என்ன என்னப்பா நான் உன்னோட பேச வந்தேன்ப்பா நீ இல்லவே இல்லப்பா அடுத்து சொல்றாரு நான் கூப்பிட்ட போது மறு உத்தரவு கொடுக்க ஒருவனும் இல்லாமற் போனது நான் என் தீர்க்கதரிசிகளை விட்டு பேசினேன் ஒரு ஆரும் சரியான ரெஸ்பான்ஸ் எனக்கு பண்ணல அப்படிங்கிறத சொல்றாரு தன்னுடைய ஆதங்கத்தை கருத்தர் வெளிப்படுத்துகிறத பார்க்கிறோம் என்ன மீட்க கூடாத என் கரம் குறுகி போயிற்றோ விடுவிக்கிறதுக்கு என்னிடத்தில் பலன் இல்லாமல் போயிற்றோ அப்படின்னு சொல்லி தன்னுடைய ஆதங்கத்தை கர்த்தர் வெளிப்படுத்துகிறதை பார்க்கிறோம் என் அன்பு பிள்ளைகளை இதை நீங்களும் நானும் மனதில் வைத்து கொண்டு என் இருதயத்தில் ஒரு மூணு காரியத்தை ஆண்டவர் போட்டார் அப்போ இப்படி உள்ள ஜனங்கள் என்ன பண்ணுறான்னா நடக்கிறான் இருளே நடக்கிறான் யார் இவர்கள் தேவனுடைய பிள்ளை ரட்சிக்கப்பட்ட ஜனம் சொந்த ஜனம் இயேசுனுடைய கல்வாரி இரத்தத்திலே கழுவப்பட்ட ஒரு ஜாதி ஆனா அவங்களுடைய நிலையை பரிதவிக்கிறவர்களை ஒரு பார்த்தா இடறி விழுவுறா நல்ல பாட்டு அந்த பெலன் தாருமே பெலன் தாருமே அப்படிங்கிற ஒரு பாட்டு இல்லைங்களா என்ன கீழே விழுகிறோம் அடிக்கடி விழுகிறோம் தவறுகிறோம் அப்படிங்கிற மாதிரிலாம் இதில் வார்த்தை இருந்துச்சு இல்லைங்களா அப்போ தன்னுடைய கருத்தருடைய பிள்ளைங்க அப்படி இருக்கும்போது ஏன் உனக்கு இதெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லும்போது ஆண்டவர் சொல்கிறார் அப்பா உனக்கு வெளிச்சம் இல்லை ரெண்டு விஷயம் நீ செய்யணும் என் நாமத்தை நம்பணும் நீ என்னை சார்ந்து கொள்ள வேண்டும் ஒரு ஆமேன் சொல்லலாமா பியூட்டிஃபுல் சொல்யூஷன் கொடுக்குறாரு ஆண்டவர் அப்படியே விட்டுட்டு போகிறவர் அல்ல தன்னுடைய சென்னைங்களை நான் என் மூன்று காரியங்களை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் சங்கீத நூறு மூண பாத்தீங்கன்னா கர்த்தரே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள் நாமல்ல அவரே நம்மை உண்டாக்கினார் நாம் அவரது ஜனங்களும் மேய்ச்சலின் ஆடுகளுமாய் இருக்கிறோம் அப்பா நானாம் மேய்கிறதுக்கு என்ன அழைக்கப்படலப்பா எனக்கு அவர் பிரதான மேய்ப்பராய் இருந்து என்னை அவர் மேய்ச்சலில் நடத்துகிறாரு இதை நம்ம மனசுல வச்சுக்கொள்ள என் அன்பான பிள்ளைகளை சில நேரங்களில் நம்மளுக்கு சில பாதையில் நம்ம நடக்கிறோம் நம்ம பாட்டுக்கு போயிட்டு இருக்கணும் இடர்றோம் வில்லர்றோம் என்னென்னவோ பண்றோம் ஆனா அந்த மாதிரி இருந்திக்கும் போது ஆண்டவர் சொல்றாரு நீ ரெண்டு விஷயங்களை பண்ணுனாதான் அதுல இருந்து உனக்கு ஒரு விடுதலை வர அலை சொல்லலாமா இன்னைக்கு நம்மளோட ஆண்டவர் பேசுவாராக த வெரி ஃபஸ்ட் ஒன் நம்ம எதை சார்ந்து கொள்ளணும் ஆண்டவர் சொல்றாரு கத்தருடைய நாமத்தை நம்பி அவரே சார்ந்து கொள்ள அப்படிங்கும்போது போது அப் அன் இஸ் அன்ஃபீலிங் மெர்சீஸ் ஆஃப் கா அவருடைய முடிவில்லாத அளவில்லாத இரக்கங்களை சார்ந்து கொள்ள வேண்டும் நீங்க நல்லா பார்த்துக்கொள்ளுங்க டூ சாமுவேல் சாப்டர் டென் டுவெண்ட்டி ஃபோரில் வர்சஸ் டென் டு ஃபோர்டீனை நீங்கள் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் டூ சாமுவேல் இது ரொம்ப பியூட்டிஃபுல் சாமுவேல் திருக்கதிர்சி மூலமாக எழுதப்பட்டது நம்மளுக்கு வந்து தாவித அரசன் குறித்து இந்த பகுதி சொல்லப்படுகிறது தாவீதி என்ன பண்ணுறான் ஒரு நாள் உட்காந்துக்கிட்டு தன்னுடைய படை தலைவர்களை கூப்பிட்டுட்டு அப்போ நம்ம ஏரியா முழுக்க போய் எத்தனை சோல்ஜர்ஸ் எல்லாம் இருக்கிறாங்கன்னு கொஞ்சம் பார்த்துட்டு வா அப்படின்னு கெட்டா சொல்கிறாரு இது கர்த்தருக்கு பிடிக்கல வெரி சிம்பிள் என்ன இது ஒரு பாவமா அப்படின்னு நீங்களும் நான் நினைக்கலாம் கர்த்தர் அதை நினச்சிருக்கிறாரு சரிங்களா அதனுடைய இஸ் பிக்காக இருந்துச்சு ஏன் அவளை இப்படி சிந்திக்க வந்துச்சு அப்படின்னு சொல்லும்போது இன்றைக்கி காலையில் நான் உட்காந்து கொஞ்சம் நேரம் தியானம் பண்ணினேன் ஹோலி ஸ்பிரெட் லெட் மீ லாஸ்ட் த்ரீ சாப்டர்ஸை கொஞ்சம் படிக்க எனக்கு உதவி பண்ணினார் இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் பாருங்கள் சம்டைம்ஸ் இட் லுக்ஸ் எவ்ரி திங் ரைட் இன் அவர் லைஃப் ஸ்பிரிச்சுவலி நம்ம கரெக்டாக இருக்கிற மாதிரி இருப்போம் அந்த மாதிரி நேரத்தில் நம்மளுக்கு மாம்சம் செயல்பட ஆரம்பிக்கும் நல்லா ஞாபகம் வைத்துக்கொள்ளுங்கள் ரெண்டு சாமியில் இருபத்தி ரெண்டாவது அதிகாரத்தை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா ஐயா எப்படி அடிக்கிறாரு ரெண்டு சாமுவேல் இருபத்தி ரெண்டில் மொத வசனத்தை படிக்கிறேன் கர்த்தர் தாவிதே அவனுடைய எல்லா சத்துருக்களின் கைக்கும் சவுளின் கைக்கும் நீங்களாக்கி விடுவித்த போது அவன் கருத்தருக்கு முன்பாக பாடின பாட்டு எப்படி ஆயிடுச்சு ஐயாவுக்கு பயங்கர போராட்டம் அவன் லைஃப் எல்லா சத்துரும் கொஞ்சோண்டு இல்லையான் ஆண்டவர் கம்ப்ளீட்டாக அவன் இனிமையெல்லாம் காலி பண்ணிவிட்டு இவனை ஃப்ரீயாக வச்சிருக்கிறாருங்க சரிங்களா பாட்டு தன்னால் வருமா வராதா பாட்டும் வரும் ராகமும் வரும் வந்துருச்சு ஐயாவுக்கு சங்கீதம் பதினெட்டு எழுதி பாடி விட்டாரு என்ன சொல்கிறீங்க சரிங்களாப்பா ரைட்டு ஐயா வண்டி ஒழுங்காக ஓடுதா ரைட்டு ரெண்டு சாமி இருபத்தி மூணுக்கு வாங்க ஐயா இன்னும் நன்றி உள்ளவனாக இருக்கிறார் எப்படி இருக்கிறாரு பாருங்க முத வசனத்தை படிக்கலாம் தாவிதனுடைய கடைசி வார்த்தைகள் அப்படின்னா ஒரு வாழ்க்கை முடியுது முடிகிற போற தருணம் மேன்மையாய் உயர்த்தப்பட்டு யாக்கோப்புடைய தேவனால் அபிஷேகம் பெற்று ஈஸ்ரவேலின் சங்கீதங்களை இன்பமாய் பாடின ஈசாயின் குமாரனாய தாவீது என்னும் புருஷன் சொல்லுகிறதாவது என்னவென்றால் என்ன ஒரு அத்தாரிட்டி என்ன ஒரு கம்பீரம் இருக்கு பார்த்தீங்களா அவன் பாடுறது அப்பா எவ்ரி இஸ் காட் எவ்ரி இஸ் காட் எவ்ரி இஸ் காட் அவ்வளவுதான் என்ன சொல்றீங்க அப்படி ஒரு இது இருக்கு ரெண்டு சாமியல் இருபத்தி மூணு ஒன்று ஃபுல்லாக படிச்சுங்க அதில் கர்த்தரவன் உயர்த்தி பேசுகிறத பார்க்க முடியும் இன்னொன்னு அதே அதிகாரத்தில் ஐந்தாவது வசனம் கர்த்தர் என்னோட ஒரு நித்திய உடன்படிக்கையை பண்ணியிருக்கிறார் அப்படிங்கிறான் எப்படி நிச்சய உடன்படிக்கையை பண்ணியிருக்கிறாருங்கிறான் அதே அதிகாரத்தில் எட்டாவது வசனத்திலேருந்து கடைசி வசனம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவனுடைய கமாண்டர்ஸ் அண்ட் சோல்ஜர்ஸை பத்தி வாயார புகழ்ந்துகிட்டு இருக்காங்க எனக்கு இருக்கிற என்ன தெரியுமா இவங்க தளபதியாக இருக்காங்க இவங்க தளபதியாக இருக்காங்க இந்த தளபதி பத்து பேரை கொள்ளக்கூடியமை இந்த தளபதி முப்பது பேரை ஒரே ஆளாக சமாளிப்பான்னு சொல்லி பயங்கரமா அப்படி பயசிக்கிட்டு இருக்கிறாரு இப்போ ரெண்டு சாமிகள் இருபத்தி நாலு ஒன்ன படிச்சு பார்த்தோம் அப்படின்னா ஐயாவுக்கு எல்லா எல்லாம் இருபத்தி ரெண்டில் தொடக்கம் சரியாக இருக்குது இருபத்தி மூணு தொடக்கமும் ஓகே இருபத்தி நாலு தொடக்கம் எப்படி இருக்கு பாருங்கள் ரெண்டு சாமி இருபத்தி நாலு ஒன்று கர்த்தருடைய கோபம் திரும்ப இஸ்ரேவேலின் மேல் மூண்டது காரணம் இஸ்ரேவேல் யூதா என்பவர்களை இலக்கம்பார் என்று அவர்களுக்கு விரோதமாய் சொல்லுகிறதுக்கு தாவிது ஏவப்பட்டான் நல்லா தெரிஞ்சு கொள்ளுங்கள் வென் யூ ஆர் இன் வீக் ஸ்டேட் யூ ஆர் வெசல் டு பி யூஸ்டு நல்லா ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க அபிஷேகம் பெற்றவங்க பாடுனாங்க திறந்த கர்த்தரை புகழ்றவங்க அந்தி சந்தி மாலை தியானம் பண்றவங்க அவனுடைய கடைசி வார்த்தைகள் சொல்லிட்டு இருபத்தி நாலுல இன்னும் கடைசி கால கட்டத்துக்குள்ளார வர்றான் ஆனால் அப்படிங்கிற போது நான் எவ்வளவு ஜாக்கிரதையா இருக்கணும்னு நல்லா பார்த்துக்கொள்ளுங்க என் அருமையான தேவ ஜனமே அவனுடைய ஏவுதல் வருகிறது அவன் போய் இலக்கம் பாருன்னு சொல்றான் அவனுடைய தளபதிகள் சொல்றாங்க வேணா ஏன் கேட்க மாட்டான் கேட்க மாட்டான் எல்லாரையும் போய் எண்ணிட்டு வந்து அக்கௌண்ட் வாங்கிக்கிறாரு இப்ப பத்தாவது வசனத்தை படிச்சீங்கன்னா அப்படின்னா இவ்விதமாய் ஜனங்களை எண்ணின பின்பு ராஜாவின் இருதயம் அவனை வாதித்தது ஏன் வாதிக்கணும் ஏன்பா வாதிக்கணும் உன் இருதயம் உன்னை வாதிக்குதாப்பா நம்ம தான் தப்பு பண்ணிருக்கிறோம் இல்லைங்களா அவங்க வாதிக்கணும் தானே வாதிக்காம இருக்கலாம் தானே இல்லை என்னின பின்பு வாதித்தது அப்பொழுது தாவிது கருத்துரை நோக்கி நான் இப்படி செய்ததுனாலே பெரிய பாவம் செய்தேன் ஒரு ஆமியன் சொல்லலாமா நம்ம பார்வையில் என்னங்க கடவுள் அன்பானவருங்கிறீங்க ரத்தத்தை கொடுத்து எல்லாரையும் சம்பாதிக்கிறாருன்னு சொல்றீங்க இப்படி வந்து இருக்கிறாரே அப்படின்னு சொல்லும்போது நீங்க நான் யோசிக்கலாம் he started to confess in When we feel relaxed, we start to think about the blessings in our life instead of our blesser. We start to think about the victorious in our life instead of victorious God.

நல்லா தெரிஞ்சு கொள்ளுங்க இப்போ நான் எஸ் ஐம்பதில் பதினோராவது வசனத்தை படிக்கிறேன் நம்ம பத்தாவது வசனம் தான் கீ வருஷ் பதினொன்று படிக்கிறேன் இதோ நெருப்பை கொளுத்தி அக்கினி பொறிகளால் சூழப்பட்டிருக்கிற நீங்கள் அனைவரும் உங்கள் அக்கினி தீபத்திலும் நீங்கள் முற்றின அக்கினி ஜுவாலைகளும் நடவுங்கள் எப்பா சில அக்கினிய நம்மளா முட்டிடுவோங்க வாழ்க்கையில கர்த்தர் கர்த்தர் அனுமதிக்கிறது இல்லை கர்த்தர் போடுறது கிடையாது சில தேவையில்லாத அக்கினி சில தேவையில்லாத தீபங்களை நம்ம ஏற்றி அதுல நடக்கிறோம் அது தேவனுடைய பார்வையில அது இருளா இருக்குது அதனால நம்மளுக்கு அங்க வெளிச்சம் இல்லாம போயிடுது சரிங்களாப்பா இவ்வளவு பெரிய விஷயத்தை ஆண்டவர் அவன் கேரக்டரை மாத்தணும்னு சொல்லி இதை செய்யல இவன் கேரக்டர் புத்தி சரியில்லாம இல்லாம போய் சிந்திச்சதுனால வந்தது என்ன சொல்றீங்க தெர் ஆர் ஃபியூ திங்ஸ் காட் அலௌட் இல்லைங்களா காடே நம்மளுக்கு செய்வாரு யோசேப்புக்கு செய்தது போல ஆனா இங்க இவ மாம்சத்துல போயிட்டான் இல்லைங்களா அதுக்காக தான் நான் இதை சொல்லிக்கிட்டு இருக்கேன் அப்ப அவர் சொல்றாரு நீங்க மூட்டுனதுல அக்கினி ஜுவாலை நடவுங்கள் வேதனையில் கிடப்பீர்கள் தன்னுடைய ஜனங்களுக்கு சொல்றாருங்க கிடப்பீர்கள் என் கரத்துனால் இது உங்களுக்கு உண்டாகும் அப்படிங்கிறாரு சம்டைம்ஸ் காட் அலவுட் ஹிஸ் பீப்புள் டு லிவ் லைக் திஸ் நல்லா ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க இன்னைக்கு நம்மளுக்கு ஒரு சொல்யூஷன் கொடுக்குறாரு நம்மளுக்கு ஒரு பெரிய கிருபையை தந்து அதுலேருந்து வெளியில் வர்றதுக்கு நம்மளுக்கு உதவி செய்கிறாரு நீங்கள் எனக்கு நல்லா யோசிச்சு பாருங்கள் என் அருமையான பிள்ளைகளை நீங்கள் மூட்டு நீங்கிறாரு நீ கொளுத்துன தீபத்தில் நீ நடந்து போ அது கொண்டு வேக வைக்கும் கர்த்தர் காற்றுமே நெருப்புல நீ நடந்தா அக்கினி ஜுவாலை உன்னை பற்றாது கரங்களை தட்டி நன்றி செலுத்தலாமா அப்பா ஒரே அக்கினியா இருக்குங்க ஒரே போராட்டம் அப்பா எல்லா போராட்டமும் கர்த்தரால வர்றது இல்லப்பா நம்மளால சில போராட்டங்களை நம்ம உண்டாக்கி கொள்றோம் இல்லைங்களா எல்லா நிந்தைகளும் எனக்கு கருத்தரை அனுமதிக்கிறது இல்லைங்க சில நிந்தைகள் எனக்கு தேவைப்படுற மாதிரி வந்துருது என்ன சொல்லப்படுறீங்க அதுதான் இந்த இடத்துல நீங்கள் நான் கவனிக்கிறோம் என் அருமையான பிள்ளைகளை நீங்க கொஞ்சம் நல்லா யோசிச்சு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா இதே காரியத்தை இவன் பண்ணி வாதிக்கும் போது தீர்க்கதரிசி மூலமா வாத வந்துருச்சு அப்படிங்கும் போது அவன் சொல்றான் கர்த்தருடைய இரக்கங்கள் மகா பெரியது கரைங்களை செலுத்தலாமா ரெண்டு சாமி இருபத்தி நாலு பதினாலு அவன் சொல்றான் பாருங்க அப்பொழுது தாவிது கருத்து காத்தை நோக்கி அதாவது காத் என்கிற தீர்க்க தரிசி கொடிய இடுக்கனில் அகப்பட்டு இருக்கிறேன் கொடிய இடுக்கன் இடுக்கன்னா டிஸ்ட்ரெஸ் சரிங்களா கொடிய இடக்கன்னா சூப்பர் டிஸ்ட்ரெஸ் அர்த்தம் என்ன சொல்றீங்க ஒர்ஸ்ட் டிஸ்ட் இடுக்கனே ரொம்ப மோசம் இப்போ அவர் சொல்றாரு குடிய இடுக்கன் அவர் ஒரு அப்ஜெக்டிவ் யூஸ் பண்றாரு அகப்பட்டு இருக்கிறேன் இப்பொழுது நாம் கர்த்தருடைய கையில் விழுவோமாக அவருடைய இரக்கங்கள் மகா பெரியது மனுஷர் கையிலே விழாது இருப்பேனாக அப்படின்னு சொல்றான் என் அருமையான பிள்ளைகள இன்னைக்கு ஒருவேளை தாவீதை போல உங்கள் மாமுசத்துக்கு இடம் கொடுத்து நீங்கள் ஒரு தேவையில்லாத சிந்தனையிலே ஈடுபட்டு இருப்பீர்கள் என்றால் இந்த ஆண்டவர் உங்களுக்கு அன்போடு சொல்லுகிறார் அவருடைய இரக்கங்கள் மகா பெரியது சங்கீதம் நூற்றி ஏழில் நீங்கள் ஏழுலேருந்து பதினாலு வைத்தீங்கன்னா இஸ்ரேவேலை நடத்திட்டு வரும்போது இப்படியே வேலை பண்ணுறான் கொஞ்ச நாள் நல்லா வருவான் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆன உடனே அவன் வருவான் பாருங்க எல்லாரையும் எதிர்ப்பான் மோசையிலேருந்து எல்லாத்தையும் அவனுக்கு தூக்கி விட்டவன் அவனுக்கு வழி கொடுத்த எல்லாரையும் எடுத்துக்கிட்டு இருப்பாங்க ஒரு பேச்சும் கேட்க மாட்டாங்க திரும்பி அவங்களை ஆண்டவர் இருளில் போடுவாரு உடனே ஒரு கற்று கத்துவான் அதுதான் இஸ்ரவேல் ஜனங்கள் செஞ்சாங்க சங்கீதம் நூற்றி ஏழில் செவன் டூ ஃபோர்டீன் நீங்க படிச்சீங்கன்னா தெரியும் ஆண்டவர் அவங்க கதறும் போது இறங்கி அவங்கள விடுவிக்கிறாருங்க இன்னைக்கு தாவித இதான் செய் ஆண்ட நான் மகா பெரிய பாவம் செய்துட்டேன் ஆண்ட என் இடுக்குன்னு ரொம்ப பெருசா ஆண்டவரே ஆனாலும் எல்லாத்தையும் விட உங்க இரக்கங்கள் பெரியது ரெண்டு மூணாவது வசனம் நாலாவது வசனத்தில் நீங்க பார்க்க முடியும் என் அருமையான பிள்ளைகளை அதை சொல்லுகிறது அவருடைய மகா ஐஸ்வரியமான இறக்கங்கள் அப்படின்னு சொல்லுகிறது இரக்கங்களின் பிதா அப்படின்னு சொல்லுகிறதை பார்க்க முடியும் என் அருமையான தேவச்சனமே இன்னைக்கு நீங்கள் ஒருவேளை ஒரு மாமிசி உங்க வாழ்க்கையை நீங்க ஓடி ஒரு சில காரியங்களை நீங்க செய்து இருந்தீங்கன்னா கர்த்தர் சொல்றாரப்பா அவருடைய இரக்கங்களை சார்ந்து கொள் அந்த இரக்கங்களுக்கு முடிவே இல்லை கரங்களை தட்டி நின்று செலுத்தலாமா நோ ஒன் இஸ் பர்ஃபெக்ட் நானும் தான் சொல்றேன் நான் இங்கே போதிக்கிறதுனால ரொம்ப சரியானவன்ல இந்த வசமம் என்னையும் ஒரு பிடி தான் உங்க முன்னாடி வந்து நின்று பாட்டு இருக்குது அப்பா உங்க சுயத்துலயாப்பா உங்க மாமிசத்துலயாப்பா நோ கர்த்தருடைய பிள்ளைங்களுக்கு அதை அனுமதிக்க மாட்டார் என் அருமையான பிள்ளைகளை அவர் தான் நம்ம நடக்கணும் அவர் தான் சார்ந்து கொள்ளணும் எதை திரும்ப சார்ந்து கொள்ளணும் மற்றவங்க காரியங்களை பார்க்காதீங்க நீங்க எங்க தப்பு பண்ணீங்கன்னு பாருங்க நீங்க எங்களை சரி பண்ணிக்கணும்னு பாருங்க அவன் சொல்றான் நான் கர்த்தர் கையில் விழுந்துடுறேன்ப்பா அவருடைய இறக்கங்கள் பெரியது அனுபவிச்சுவேன் அநேக மேடு வள்ளங்கள் அநேக தவறுகள் பாவங்கள் செய்தவன் அவருடைய இறக்கங்களை அனுபவித்தவங்க அவருடைய மன்னிப்பை பெற்றுக்கொண்டவங்க அது எல்லாம் அணிஞ்சதுனால அவன் சொல்கிறான் இறக்கமுள்ள ஒன்று சொல்லலை இறக்கங்கள் பெரிது அல்ல லூயா இன்னைக்கு நான் உங்களுக்கும் சொல்லுவேன் நீ ஓடுற ஓட்டம் சரியில்லை அப்படின்னா இன்றைக்கி கர்த்தர் உங்களோட பேசுகிறார் உங்கள் சிந்தனையாக இருக்கலாம் நீங்கள் செய்கிற செயலாக இருக்கலாம் நீங்கள் எடுத்திருக்கிற முடிவுகள் எதுவாக இருந்தாலும் அதில் நீ தப்புனா தப்பு தான் ஞாபகம் வைத்துக்கொள் நீங்கள் தவறுனா தவறு தான் அதை சரி பண்ணி கொள்ளுங்க கர்த்தருடைய இறக்கங்கள் மகாபரிதல் இல்லைன்னா நீங்கள் மூட்டுன அக்னிகளை நீங்கள் தான் நடப்பீங்க வேதனை வேதனையில் கிடப்பீர்கள்னு போட்டிருக்குங்க அது அவர் எனக்கு அனுமதிச்சு அக்னிகளை நடந்தால் அந்த அக்னி ஜுவாலைய என்னை பத்தாதுங்க ஆனால் நானே முட்டுன அக்னியில் போகும்போது காட் இஸ் நாட் மை சர்வெண்ட் ஹீ இஸ் மை காட் ஹீ இஸ் மை லார்ட் ஹீ இஸ் மை ஃபாதர் ஒரு அலையில ஏன் சொல்லலாமா நான் முட்டின அக்னினா அதுலேருந்து வெளியில் வாங்குறாரு அவர் முட்டுன நான் நான் அதில் உள்ளே போ அப்படின்பாரு எல்லான்னு சொல்கிறீங்க என் அருமையான பிள்ளைகளை இன்னைக்கு நம்ம மேலே அன்ஃபெய்லிங் மெர்சீஸ் சங்கீதம் நூற்றி மூணில் எட்டு வசனம் சொல்லுது என்ன சொல்கிறது கர்த்தர் இரக்கம் உள்ளவர் கிருபை உள்ளவர் நீடிய சாந்தம் உள்ளவர் கரங்களை தட்டி ஒரு விஷயம் அப்பாவுக்கு நன்றி அப்பா இங்கே யாராக அவனாலும் இருக்கலாம் அந்த செய்தியே யூடியூப்பில் இன்டர்நெட்டில் கேட்குற பிள்ளைங்களாக கூட இருக்கலாம் உன்னுடைய ஓட்டம் சரியில்லை சிந்தனைகள் சரியில்லை அது தேவனுக்கு விரோதமான காரியமாக இருக்குண்ணா இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் சொல்லி கொடுக்கிறார் அப்பா என் இறக்கத்தை சார்ந்து கொள் பாவ அறிக்கை செய் இறக்கங்களை சார்ந்து கொள் என்னுடைய இறக்கம் மகாப்பரியது ஹல்லல்லூ யாம் அண்டையிங் ஆன் காட்ஸ் வேர்ட்ஸ் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அவருடைய நித்தியமான வார்த்தையை சார்ந்து கொள்ளுங்கள் அல்லேழு சொல்லலாமா என் அருமையான பிள்ளைகள் இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில் அநேக சூழ்நிலைகள் நம்ம சந்திச்சுக்கிட்டே இருக்கிறோம் எல்லா சூழ்நிலைகளும் நம்மளுக்கு ஒரு தெளிவு இருக்காது ஒரு திருப்தி இருக்காது கிறிஸ்தவங்களாக இருந்தாலும் பரசுத்தாவினார் தான் நம்மளை நடத்துகிறாரு இருந்தால் கூட சில நேரங்கள் வி நீட் சம் கிளாரிஃபிகேஷன்ஸ் அண்ட் வி நீட் சம் கைடன்ஸ் அண்ட் லீடிங் இன் அவர் லைஃப் நான் பேஸ்ட்ரா இருக்கிறதுனால என்னால் எல்லா டைமுமே அப்படியே எல்லாம் அலை நாய் எல்லாம் போயிட்டுலாம் இருக்க முடியாது சில நேரம் என் பிள்ளைங்க கூட சொல்லுவாங்க எங்கேயாவது நான் சரி இல்லாமல் இருக்கிறத நான் சரி பண்ணிக்கலாம் ஆவியானவர் மூலமாக எனக்கு உதவி செய்வாங்க சப மக்கள் மூலியமாக கூட சொல்லாய் நீ என்ன சொல்றது ஒன்றும் கேட்க முடியாது சில சூழ்நிலைகள் எனக்கு மற்றவர்கள் மூலமாக என்னை கருத்தை நடத்துவதற்கும் எனக்கு வாய்ப்புகள் உண்டு நான் இதுக்கு ஹிருதயத்தில் போட்டது ரிச் எங் ரூலர் ஒருத்தவன் இருக்கிறான் மற்ற பத்தொன்பதாவது அதிகாரம் பதினாறுலேருந்து இருபத்தி நாலு இது ரொம்ப முக்கியம் நான் போன வாரம் ஐ திங்க் பிரதர் ஆரோன் பிரதரோட இதை கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டே இருந்தேன் ஒருவேளை எனக்கு அப்பயே ஆண்டவர் ஆரம்பிச்சிட்டார் போல இந்த செய்திக்கு ரொம்ப பொறுமையாக உட்காந்து கேட்டுக்கிட்டு இருந்தாரு பிரதர் ரிச் எங் ரூலருங்க ஏசு அந்த வழியில் போகிறாரு ஓடி வர்றான் அவரை நோக்கி பதினாறாவது வசனம் பத்தொம்போது பதினாறு சொல்லுது நல்ல போதகரே நித்திய ஜீவனை அடைவதற்கு நான் எந்த நன்மையை செய்ய வேண்டும் அல்ல லூயா என்ன டு கெட் ரிசீவ் த த எட்டர்னல் லைஃப் வாட் குட் ஐ சுட் டூ அப்படிங்கிறான் இது வந்து அவனுடைய கேள்வி ஒன்றும் தப்பு கிடையாது ஸோ என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லும்போது வாட் ஐ லைக் ஃப்ரம் திஸ் ரிச் எங்கு ரூலர் ஹீ ஹேஸ் த teachable heart. ஏதோ ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் எதிர்பார்க்கணும் ஏதோ ஒரு கைடன்ஸ் எதிர்பார்க்கணும் என்ன சொல்றீங்க அவன் வந்து கேட்கறான் பாருங்க கேட்கக்கூடிய ஒருத்த வந்து கேட்கறான் நம்ம கருத்தருக்கே வந்து கேட்கறான் யார் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன செய்யணும் அப்ப கற்றுக்கொள்ளக்கூடிய தெளிவுபடுத்தக்கூடிய ஒரு இருதை அவனுக்குள்ளார இருக்கும் இருக்குது இது வந்து ரொம்ப ஒரு அப்ரிசியேஷன் வேணும் இது ரொம்ப அப்ரிசியேட் பண்ணணும் இந்த குணம் நம்மளுக்கும் வேணும் என் அருமையான பிள்ளைகளை ஆண்டவர் சொல்றாரு உடனே நீ அதெல்லாம் வீட்டில் போய் நல்லா படிச்சு பாருங்கள் நான் அந்த சம்பாஷணைகளை மாத்திர சொல்றேன் அப்பா என்னப்பா என்ன நல்லவன் வேணும்னு சொல்றேன் நீ நல்ல ஜீவன்லாம் பிரசவிக்க வேணும்னா கற்பனை எல்லாம் கை கொள்ளு அப்படிங்கிறாரு இவன் உடனே என்ன சொல்றான் எது அறநூத்தி பதிமூணு இருக்குது இல்லை குறிப்பிட்ட பத்து சொல்றீங்களா இல்லை அறுநூத்தி பதிமூணு சொல்றீங்களா அப்படிங்கிற ஒரு குழப்பம் வந்திருக்கா என்னன்னு தெரியல ஏவைகள் அப்படின்னு சொல்லி கேட்கிறாள் இன்னும் ஒரு தெரிஞ்சுக்கணும் அறிந்து கொள்ளணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தை இருக்கிறதையும் பார்க்கிறோம் அப்போ ஆண்டவர் கரெக்டா ஆறு கட்டளை மாதிரி சொல்லி சொல்லிவிட்டு விட்டுறாரு ஒண்ணுல இருந்து நாலாவது ஒன் டு போர் கமேன்மெண்ட்ஸை ஒரே இதுல முடிச்சிட்டு சிக்ஸ் டு டென்ன நாளாக்கி விட்டுறாரு சரிங்களாம்மா சிக்ஸ் டு டென்னு என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா கொலை செய்யாதிருப்பாயாக உபச்சாரம் செய்யாத களவு செய்யாத பொய் சாட்சி சொல்லாத அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் பத்தாவது ஒரு கமாண்ட் டென் கமாண்ட்மெண்ட்ஸில் ஒன்று இருக்குது டு நாட் கவர்சியஸ் அப்படிங்கிற ஒன்று ஒன்று இச்செய்யாதிருப்பாயாக இன்னொரு இடத்துல விளக்கமாக பொருளாசை இல்லாமல் இருப்பாயாக இப்படிங்கிறது மாதிரி சொல்லியிருக்கும் இதை ஆண்ட ஒரு சொல்லவே இல்லை நல்லா ஞாபகம் வச்சு கொள்ளுங்க இதை சொன்னோடனே அவன் உடனே ஏசிக்கிட்ட சொல்றான் இதெல்லாம் நான் சின்ன பிள்ளைலேருந்தே கை கொண்டு இருக்கிறேன் ராமேன் சொல்ல முடியுமா அவன் சொல்றான் இன்னும் இடத்துல என்ன குறைவு இருக்குது ஐ அப்படின்னா இவனுக்கு தெரியுது என் அருமையான பிள்ளைகளை உங்க வாழ்க்கை எல்லாம் இருக்கிறதுனால நிறைவாக இருக்கிறது போல நிறைவாக இருக்க போறதில்லை நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க

ஆமேன்னு சொல்லிக்கலாமா என் அன்பு பிள்ளைகளே அப்ப இவனுக்கு இன்னும் கற்றுக்கொள்ளணும் இன்னும் எனக்கு என்ன குறைவு இருக்கு இதெல்லாம் பழகிருக்கிறேங்க போது ஆண்டவர் சொல்றாரு மார்க் பத்துலையும் இந்த சம்பவம் நடத்தி இருக்கு அதுல இருபத்தோராது வசனத்துல ரொம்ப அழகா சொல் அவனின் மீது அன்பு கூர்ந்து அவனோடு பேசினார் ஹலோ சொல்லி போட்டிருக்கேன் அருமையான பிள்ளைகளை அன்போடு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்குறாரு நல்லா கவனம் பண்ணுங்க இது ரொம்ப முக்கியம் நம்மளுக்கு மார்க் பத்து இருபத்தொன்னு அப்படிதான் இருக்கு மத்திய பத்தொன்பது இருபத்தொன்னு நான் சொல்றேன் அதற்கு ஏசு நீ பூரண சர்க்குலராக இருக்க விரும்பினால் போய் உனக்கு உண்டானவைகளை விற்று தரித்திரருக்கு கொடு அப்பொழுது பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும் பின்பு என்னை பின்பற்றி வா அப்படின்னு சொல்றாரு என் அருமையான பிள்ளைகளை மூணு காரியத்தை சொல்றாரு பூரணமான சர்க்குணனா இருக்கணுமாப்பா நீ என்ன தெரியுமா பண்ணணும் ஒன்ற உள்ள ஆஸ்தி பாஸ்தி எல்லாத்தையும் என்ன பண்ற போய் வித்தர் என்ன சொல்றீங்க நல்லா வித்துட்டு பேங்க்ல போட்டுக்க அப்படின்னு சொல்லல வித்துட்டு தரித்திரனுக்கு எனக்கு கொடுக்கணுமா எல்லாருக்கும் இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் கிடையாது இந்த மாதிரி கேட்டகரி உள்ள ஆள் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டு பின்பு அப்படியே உட்காந்துடாத நீ எல்லாத்தையும் வித்துட்டு தரித்திரனுக்கு கொடுத்தா கூட உன் வாழ்க்கை கெட்டு போயிடும் உன் ஸ்டேட்டஸ்க்கு நீ என்ன பண்ணணும் அப்படின்னா என்ன பின்பற்றி வர வேண்டும் ஒரு ஆமையன் சொல்லலாமா த்ரீ ஒண்டர்ஃபுல் திங்ஸ் ஆண்டவர் அந்த இடத்துல சொல்றாரு அடுத்த வசனம் சொல்லுது இருபத்தி ரெண்டு மேத்யூ நைன்டீன் டுவெண்ட்டி டூ அந்த வாலிபன் மிகுந்த ஆஸ்தி உள்ளவனாய் இருந்தபடி இந்த வார்த்தையை கேட்டபொழுது துக்கமடைந்தவனாய் போய்விட்டான் அல்லூயா ஜீவனை தருகிற வார்த்தை ஒருத்தவனுக்கு துக்கத்தை கொடுக்குது எப்படி இருக்கு பாருங்க என்ன மாதிரி இருக்குது பார்த்தீங்களா என் அருமையான பிள்ளைகள இதுக்கு ஒரு முக்கியமான காரியத்தை நான் இன்னொரு அன்னிய அக்கினியை நான் இன்னொரு ரெஃபரன்ஸ் கூட்டுக்கிறேன் லெவிட்டிக்க ஸ்டென்னில் ஒன்றாவது வசனம் நாதாப் அபிகு அப்படிங்கிறவங்க ஆரோனுடைய சன்ஸ் இவங்களையும் ஆண்டவர் நித்திய ஆசாரியத்துவத்துக்கென அபிஷேகம் பண்ணப்பட்டவங்க அவங்க சரிங்களாப்பா தெரிந்து கொள்ளப்பட்டவங்க இவங்க ஒரு நாள் ஆண்டவருடைய ஆலயத்தில் ஆண்டவருடைய டபர் முன்பாக அவங்க ஆராதனை செய்ய வரும்போது பார்த்தீங்கன்னா அவங்க கொண்டு வந்து வர்றாங்க ஆண்டவர் அடிச்சு காலி அடிச்சு கர்த்தருடைய சன்னிதானத்துக்குள் ஒருவன் எப்படிப்பட்ட ஒரு இன்சென்ஸோட எந்த ஒரு தூப கலசத்தோட எந்த மாதிரி அக்னியோட வரணும்னு கம்ப்ளீட்டா அவனுக்கு அறிவுரை கூறப்பட்டிருக்குதுங்க அந்த மீறி யூ வேர் ஐ எம் கம்மிங் பிளேஸ் நீங்க தேவனுடைய சத்தம் தேவன் உங்களுக்கு கொடுக்கிற ஒரு போதனையை மீறி நீங்களோ நானோ செய்வதையோ கர்த்தரை அங்கீகரிப்பதில்லை ஏற்றுக்கொள்வதும் இல்லை இங்க அப்படி தான் நடந்து போச்சு இல்லைங்களா அவன் செஞ்சது ஒன்று தப்பு இல்லைங்க அக்னியை கொண்டு வந்தான் தூப ஆராதனை செய்யணும் வந்தான் ஆனா அது அக்னிய அக்னி கர்த்தர் சொல்லாத ஒரு அக்னி ஒரு அலைய சொல்ல முடியுமா இதே ஆளு யார் தெரியுமா ஆசாரியத்துவ பட்டம் பெற்றவங்க ஆண்டவர் ஒரு இடத்துல இருபத்தி நாலாவது அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா ஒன் டூ அந்த அதிகாரம் முழுக்க பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் ஒரு காரியங்களை இந்த குரூப்புக்கு மாத்திரம் மோசே நீ மலையில் என் பக்கத்துல வந்துடலாம் ஆனா கொஞ்சம் பக்கத்துல நீ யாரெல்லாம் கூட்டிட்டு வரலாம் தெரியுமா அவன் சென்சையும் கூட்டி வந்துக்கலாம்

Have some unique special experiences. நான் தேவனோடு பயங்கரமான ஒரு ஆவிக்குரிய அனுபவங்களை பெற்றதுனாலே தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமான செயல்களை தேவன் அனுமதிப்பது இல்லை சொல்லிக்க முடியுமா வேர்ட் இஸ் வேர்ட் டு எவ்ரி ஒன் இங்க அப்படித்தான் ஆகி போச்சுங்க இன்னைக்கு நீங்களும் நானும் இதை கொஞ்சம் கவனமா கவனிச்சு கொள்ளணும் ஏன் நான் இதை சொல்றேன் அப்படின்னா லிசன் டு காட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எப்படி சொல்லுது எஸ்ஏவில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஐ திங்க் இருபத்தி எட்டாவது அதிகாரத்தை எடுத்து வச்சிங்கன்னா எனக்கு இந்த வசனம் நல்லா படி பிடிக்குது எப்படி பிடிக்குது இந்த இஸ்ரவேல் ஜனங்கள்லாம் ரொம்ப ரொம்ப தப்பு தப்பாக ஈவன் இன் எக்ஸைலில் கூட அவங்க செயல்படும்போது போது தீர்க்கதரிசிகளை அனுப்பி சொன்னால் எப்படி கிண்டல் பண்ணுறான்னு நீங்க பார்த்துக் கொள்ளுங்க அதிகாரம் ஒன்பது பத்து அவர் யாருக்கு அறிவை போதிப்பார் ஜனங்கள் ரெஸ்பாண்ட் பண்றாங்க யாருக்கு உபதேசத்தை உணர்த்துவாரு பால் மறந்தவர்களுக்கு முளை மறக்க பண்ணப்பட்டவர்களுக்கு இங்கிலீஷ் வெர்ஷனோட பார்க்கும்போது இட் ஹாஸ் மீனிங் என்ன தெரியுமா எப்படி தெரியுமா கிண்டல் பண்றான் தேவனுடைய வார்த்தையை கொண்டு வந்த வார்த்தையை ரேஞ்சுக்கு நீ பேச நீ எங்க ரேஞ்சுக்கு நீ பேச மாட்டியா நாங்க அதெல்லாம் கடந்து வந்திருக்கா யாருக்குப்பா அவங்க ஆண்டவர் பேசுவாரு இந்த பால் குடி மறந்துட்டு சின்ன பயன மாதிரி இருக்காங்களா அவங்களுக்கு தான் பேசுவார்க்கு கிண்டர் பண்றாங்கம்மா பிரமாணத்தின் மேல பிரமாணம் கொடுக்குற ப்ரீசெப்டுக்கு மேல ப்ரீசெப்ட்ஸ் கொடுக்குற கற்பனைக்கு மேல கற்பனை கொடுக்குற என்னப்பா நாங்க அதெல்லாம் தாண்டி வந்த ஆளு அப்படிங்கிற மாதிரி பேசுறாங்க அவங்க பேசுறாங்க நீ அந்த அதிகாரத்தை படிச்சு பார்த்தீங்கன்னா ரொம்ப வேடிக்கையாக இருக்கும் ஆனா அதே எஸ்ஐயா இருபத்தி எட்டு இருபத்தி மூணு அப்படியே ஆண்டவர் விடல அவங்களோட தொடர்ந்து பேசுறாரு அருமையா தாழ்மையா ஆண்டவர் தீர்க்க தரிசி மூலமா சொல்றாரு பாருங்க செவி கொடுத்து என் சத்தத்தை கேளுங்கள் நான் சொல்வதை கவனித்து கேளுங்கள் அப்படின்னு சொல்றாரு என் அருமையான தேவ ஜனமே இந்த மனுஷனுக்கு மூணு காரியம் செஞ்சாரு என்னென்ன செஞ்சாரு நீ போய் விற்று இது மாதிரி தருத்தரை கொடுத்து என்னை பின்பற்றி வாங்குறதுல மூணு விஷயங்கள் ஹி இன்ஸ்ட்ரக்டட் ஹிம் ஹி கவுன்சல்ட் ஹிம் இடன் டூ தோஸ் டூ திங்ஸ் ஹி வாண்ட் ஹிம் ஆஸ் வெல் ஒரு ஆமையன் சொல்லிக்கலாமா அவனுக்கு போதித்தாரு அவனுக்கு ஆலோசனை கொடுத்தாரு இதெல்லாம் ஏற்கலை அப்படின்னா அவன் வாழ்க்கை நித்திய ஜீவனை அடைய முடியாது அப்படிங்கிற வார்னிங்கையும் கொடுத்ததை பார்க்குறோம் என் அருமையான பிள்ளைகளை என்ன பின்பற்றி வரலன்னா உனக்கு முடியாதுப்பா அப்படிங்கிறது மாதிரி பார்க்குறோம் என் அருமையான பிள்ளைகளை உங்களுக்கு என்ன வசனம் சொல்லுதோ அதை அப்படியே பிடிச்சி கொள்ளுங்க சங்கீதம் பத்தொம்பது ஏழு சொல்லுது கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறதும் இருக்கிறது அப்பா இன்னைக்கு ஒருவேளை தேவனுடைய சத்தம் கேட்டு போதிக்கப்பட்டு போதிக்கப்பட்டு என்ன அப்பா பார்த்தாலும் இது ஆயிடாதப்பா அப்படி ஆயிடாத அப்படி கவனிச்சுனா உனக்குரிய சத்தம் தான் நீ கேட்டுருவேன் ஒரு அழையலையா சொல்லலாம் கொஞ்சம் கவனிச்சு கேளுங்க கர்த்தர் நம்மளை அப்படி விட்டுட்டு கேட கெட்டு போன்னு விடுற கர்த்தர் அல்ல நம்முடைய கர்த்தர் நல்லவர் அலையலையா சொல்லலாமா குறைவே இல்லாதது இல்லாததுடத்தில ஒரு குறைவு அந்த நீக்கணும்னா செய்யணும் அப்படிங்கிறாரு போதிக்கிறாரு உணர்த்தி எல்லாத்தையும் பண்ணுகிறத நம்ம பார்க்கிறோம் என் அருமையான பிள்ளைகளை சங்கீதம் பத்தொன்பது பதினொன்னு சொல்லுது அன்றியும் அவைகளால் உமது அடியேன் எச்சரிக்கப்படுகிறேன் அவைகளை கை கொள்ளுகிறதுனாலே மிகுந்த பலன் உண்டு என்ன சொல்றீங்க

இங்கே எல்லா அப்ரிசியேஷனையும் வாங்கிட்டு அங்கே போகும்போது நீ எப்படி வந்தேன்னு ஏசு உங்களையும் என்னையும் பார்த்து கேட்டக்கூடாது ஹலோ நீ வந்துட்டியா ம் ரைட்டு ரைட்டு அப்படின்னு சொல்லிடக்கூடாது அப்படி வாண்டி கட்டி தழுவணும் ஒரு அலேலியா சொல்கிறீங்களா மகனே மகளே உண்மையும் உத்தமமாக எனக்கு அப்படி வாழ்ந்திய உங்களை பார்த்துட்டு படாத பாடுபடுத்திட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லப்படாது புரியுதுங்களா நான் சொல்ல வருது அப்படி சொல்லிடக்கூடாது இல்லைங்களா என் அருமையான ஜனமே இன்ஸ்ட்ரக்ஷன் ஏன்? இன்ஸ்ட்ரக்ஷன் மேக்ஸ் தேவனுடைய போதனை தான் உன்னை பூரணப்படுத்தும் நல்லா ஞாபகம் ஏற்றுக்கொள்ள தேவனுடைய வசனம் தேவனுடைய வசனத்திலே நீங்கள் போதிக்கப்படும் போது அது உங்களை பூரணப்படுத்தும்

அவனுக்கு நல்ல இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து உணர்த்தினாரு அவன் உணர்ந்து தான் துக்கமாக போனான்னு போட்டிருக்குது என்ன சொல்கிறீங்க உணர்ந்த பிறகு தான் துக்கமாக போகிறாங்க அவன் பாருங்கள் என் அன்பியான பிள்ளைகளை இன்னைக்கு நம்ம அது மாதிரி ஆயிரவே கூடாது கர்த்தருடைய வசனத்துக்கு ஒப்பு கொடுங்க உங்களை உணர்த்தும் போது கஷ்டமாக இருக்கலாம் வெக்கமாக இருக்கலாம் உங்களை கர்த்தரே நிந்தனைக்குள்ள நடத்துகிற மாதிரி இருக்கலாம் அது உனக்கு கொடுக்குற வசனமாக இருந்துச்சுன்னா அவர் மகிமைப்படுவார் அவருடைய மகிமையின் வெளிச்சம் உங்கள் மேலே பிரகாசிக்கும் கரங்களை தட்டி நென்றி செலுத்தலாமாப்பா அப்படிதான்ப்பா இருக்கும் அப்படி தான் வளர்ப்பாரு அப்படி தான் வளர்ப்பாரு உங்களை உணர்த்துவாரு ஐயோ உலகம் முழுக்க தப்பா இருக்குது ஐயோ 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 ஐயோன்னு எசையாக கற்றுக்கிட்டே இருந்தான் இங்கேவா ரொம்ப ஓவராக புலம்புறேன் இங்கேவா ஆறாவது அதிகாரத்தில் அவனுக்கு ஒரு தரிசனம் நீங்கள் ரொம்ப பரிசுத்தவானா இருக்கிறதுனால நிறைய தரிசனத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளல ரொம்ப ரொம்ப மோசமாக வாழ்றதுனாலே சில தரிசனம் நம்மளுக்கு வருது இல்லைங்களா எஸ்எம் ஆறாவது அதிகாரத்தில் அவனுக்கு ஒரு தரிசனம் கொடுக்குறாரு ஆலயத்தை பார்க்குறாரு மகிமையில் நிரம்புது பரிசுத்தர் பரிசுத்தர் கேரு பீங்கள் சேராபுங்கள்லாம் போச்சுது அப்புறம் ஐயாவுக்கு இங்கேருந்து கிளம்பி அப்படியே வருது ஐயோ நான் அசுத்த உதடுள்ள மனுஷன் தரிசனம் பார்த்தவர் தான் தரிசனம் பார்த்தார் தான் ஆனால் ஐயா பேக்ரவுண்டு ரொம்ப மோசம் என் அருமையான தேவ ஜனமே நீ நான் உங்கள்கிட்ட அன்பா கேட்குறேன் கர்த்தர் உங்களை உணர்த்தும்போது நீங்கள் ஒப்பு கொடுக்குறீங்களான்னு பாருங்க ஒரு வாழ்க்கை வீணா போச்சுங்க அவனுடைய எண்டு என்ன தெரியுமா கர்த்தரை பின்பற்றாத வரைக்கும் அவனுக்கு நித்திய ஜீவன் கிடையாது அதுதான் அவனுடைய ரிசல்ட்டு அதுதான் நீங்களும் நானும் புரிந்து கொள்ளணும் ஆடியன்ஸ் ஆஃப் நான் என்ன சொல்கிறீங்க ஜமெண்ட் இல்லைங்களா நீ என்னை பின்பற்றி வரலன்னா நீ நித்திய ஜீவன் இல்லை நித்திய ஜீவன் இல்லைனா நரகம் தான் முடிஞ்சு போச்சு அவளை தான் வெரி சிம்பிள் அவனுக்கு இல்லைங்களா எதுலேயுமே குழப்பம் இல்லை பாருங்க இன்னைக்கு நம்மளை உணர்த்துறாருங்க சிறு கூட்டமோ பெரிய கூட்டமோங்க நம்மளை ஆண்டவன் உணர்த்துறாரு ஏன் தெரியுமா அவளோட ரத்தத்தில் கழுவப்பட்ட ஜனம் நீங்கள் நானும் அவ்வளோ விசேஷம் நீங்கள் தானே அவ்வளவு விசேஷங்க நீங்க ரொம்ப சாதாரணமாக உங்களை நினைச்ச பக்கத்தில் உள்ள கையை பிடிச்சி சொல்லுங்க நீங்க ரொம்ப விசேஷமான உங்க கருத்தை இருக்கு சொல்லுங்க கையை பிடிச்சி சொல்லுங்க பரவாயில்ல அல்லே லூயா கையை பிடிச்சி சொல்லுங்க ஆமா சில பேர் கையை கொடுக்கறதுக்கு ரொம்ப யோசிக்கிறீங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை ரொம்ப விசேஷமான ஆளுங்க ஏங்க ஒருத்தவங்களை போட்டு கூப்பிட்டு 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 கண்டிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க அவங்களுக்கு உள்ளார பெரிய விஷயத்த ஆண்டவர் வச்சிருக்கிறார் ஒரு அலையில ஏன் சொல்லலாமா என் அருமையா கர்த்தருடைய வசனம் அவனை நன்றாய் போதித்து உணர்த்துகிறார் உணர்றது கூட சில சமயம் கஷ்டங்க நம்ம மேலே அன்பு இருக்கிறதுனால ஆபியான நமக்குள்ளார இருக்கிறதுனால அது உணரவும் செய்கிறாரு நான் அடுத்த ஒரு ஈஸி ஸ்டெப்பு சரி ஆண்டவரே இவ்வளவு நாள் எனக்கு தெரியாம போச்சு நான் இவ்வளவு பெரிய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் கவனிக்காமல் போயிட்டேன்னு அப்படிங்கிற உணர்தலையும் எனக்கு அவர் கொடுக்குறாரு ஏன் மனசு வரமாட்டேங்குது ஆனால் அவர் எனக்கு எப்படி ஹெல்ப் பண்ணுறாரா உணர செய்கிறார் அடி எடுத்து வச்சுட்டா போதும் ராமியன் சொல்லலாமா என் அன்பு பிள்ளைகளை ஒப்பு கொடுத்துட்டிங்கன்னா போதும் என் அருமையான தேவ அது கடினமாக ஈஸி அப்படின்னு சொல்லி பார்க்காதீங்க தட் இஸ் காட்ஸ் வேர்ட் அல்லே லூயா இன்னைக்கு நம்ம ஒவ்வொரு ஆண்டவர் உங்களோட பேசியிருக்கிறார் எத்தனை வசனங்கள் பேசியிருக்கிறாரு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க உணர்த்தப்பட்டு இருக்கிறோம் நம்ம ஒப்பு கொடுத்தா தான் ஒரு பெரிய ஒரு காரியங்கள் ஆசீர்வாதம் அண்டை வேர்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வானமும் பூமியும் அழிந்து போகும் என்னுடைய வார்த்தைகளோ அழிந்து போவதில்லை சொல்கிறாரா என் அருமையான பிள்ளைகளே மத்தே இருபத்தி நாலு முப்பத்தஞ்சு இட் இஸ் அட்டர்னல் வேர்ட் சாம் டுவெல் சிக்ஸ் சொல்லுது இட் இஸ் அர் வேர்ட் அப்படின்னு சொல்லுது ஒன் ஜான் சாப்டர் ஒன் வர்ஸ் ஒன் சொல்லுது இட் இஸ் அ லைஃப் கிவிங் வேர்ட் அப்படின்னு சொல்லுகிறது வென் எவர் காட் ஸ்பீக்கிங் டு யூ இட் இஸ் அ லைஃப் சேஞ்சிங் வேர்ட் ஆமேன்னு சொல்ல முடியுமா என் அன்பு பிள்ளைகளே நீங்கள் ஒப்பு கொடுத்தா மாறிட்டே இருக்கலாம் கர்த்தர் இன்னைக்கு நம்மளை ஆசிர்வதிப்பராக மூணாவதாக நான் வேகமாக உங்களுடைய சூழ்நிலைகளை நீங்க என்ன பண்ணணும் தேவைகளுக்காக கர்த்தரையே நம்பி சார்ந்து கொள்ளுங்கள் என் அருமையான பிள்ளைகளை இன்னைக்கு ஒருவேளை நீங்க அநேக தேவைகளிலே இந்த காலை வேலையிலே வந்திருக்கலாம் இந்த தேவ செய்தினுடைய அடிப்படையில் சார்ந்து கொள்ளுதல் அப்படின்னா கண்ணா இருக்குது என் இருதயத்தில் போட்ட ஒரு மூணு விஷயங்கள் தான் இன்னைக்கு நம்மளுக்கு தேவைப்படுது அதை தான் நான் உங்களோட போதிச்சுக்கிட்டு இருக்கிறேன் ஆப்ரஹாமை குறித்து இது சொல்லுது ஜெனசிஸ் ஃபோர்டீன்த் சாப்டர் வர்சஸ் டுவெண்ட்டி ஒன் டு த்ரீ நம்மளுக்கு அநேக தேவைகள் இருக்கிறது இன்றைக்கும் நானும் ஒரு தேவையோடு தான் இருக்கிறேன் நீங்களும் ஒரு தேவையோடு தான் இருக்கிறீங்க அதிலலாம் ஒரு பிரச்சனையுமே இல்லை நம்மளுக்கு தினைக்கும் தேவை வேணும் தினைக்கும் தேவை இருக்கணும் அந்த தேவைக்காமன்ட்டு தினைக்கும் ஜெபிக்கணும் அப்பா நம்மளுக்கு கொடுக்கணும் கரங்களை தட்டி ஒரு விஷயம் நன்றி சொல்லித்திடலாமா அப்போது தினைக்கும் வாழ்க்கை முழுக்க தேவையான சம்பளத்தெல்லாம் இன்றைக்கே கொடுத்துட்டா நம்ம ஒழுங்காக வேலை செய்வோம் கிட்டியலா என்ன நீங்கள் சொல்லிங்க நம்மளால் ஒழுங்காக வேலை செஞ்சுருவோமா அறுபது வயசு இன்றைக்கி தான் உங்களுக்கு முப்பது வயசு ஆகுது அறுபது வயசுக்குள்ளே சம்பளத்தை பூரா அவங்க பேங்க்கில் போட்டுட்டா நம்ம எவ்வளோ வேலை செய்ய போகிறோம் இல்லைங்களா மனுஷர் மனுஷன் இது மாதிரி இருக்கும்ல நம்ம ஆண்டவர் எப்படி பண்ணுறோம் அன்றாட தேவைகளுக்கு அன்றாட நம்ம அவர்கிட்ட ஜெபம் பண்ணுறோம் அப்படி தான் நம்மளுக்கு அந்த பரலோகத்தில் இருக்கிற அந்த பிதாவிங்கிற ப்ரேயரோட நம்மளை சொல்லி கொடுத்துருக்குறாங்க ஆப்ரங்கமாக ஆண்டவர் அழைக்கும் போது பன்னெண்டாவது அதிகாரத்தில் ஏழு ஆசீர்வாதம் பாரிபூர்ணமான ஆசீர்வாதம் கொடுத்து அனுக்கிறாரு அவன் ஒன்றுமே கேட்கலை பெஷாமல் இருந்தான் ஊர் என்னும் தேசத்துலேருந்து அவன் புட் அப்படி அடித்து எடுத்துகிட்டு வா நான் காண்பிக்கிற தேசத்துக்கு பாரு அப்படி இப்படின்னு சொல்லி கொண்டு வந்துட்டார் அவனும் நம்பி வந்துட்டான் நம்பி பெரிய ஜெர்னி பன்னெண்டாவது அதிகாரம் பதிமூணாவது அதிகாரம் அவனோட வந்த கஸ்டின் பிரதர் லோத்து பிரிஞ்சு போயிட்டான் அவன் வந்து சோதம் குமார்வுக்கு போகிறான் மற்ற தேசத்தில் உள்ள ராஜாக்கள் சோதோம் ராஜாவை டிஃபீட் பண்ணி சோதோமில் உள்ள பொருள்கள் ஆட்களை எல்லாத்தையும் பிடிச்சிட்டு போயிடுறாங்க இதை கேள்விப்பட்ட பிறகு நம்ம ஐயா இருக்கிறார் ஆபுரகாமி நம்மளை விட்டுட்டு போனானேன்னு இல்லாமல் இவன் எப்படி பண்ணுறான் பாருங்க போய் இவனுக்குரிய ஆள்களோட சண்டை போட்டுட்டு அந்த அஞ்சு ராஜாவையும் காலி பண்ண முடிஞ்சது எல்லா அடிமையான ஆட்களையும் மீட்டுக்கொண்டு பொருள்லாம் மீட்டுக்கொண்டு வந்துட்டான் சரிங்களா இதுதான் அதனுடைய பேக்ரவுண்டு இந்த நேரத்துல சோதோம் ராஜா வர்றாரு சோதோம் ராஜா வந்து அப்பா மீட்டுக்கொண்ட அத்தனை பொருளை நீ எடுத்துக்கொள்ளுப்பா என்கிட்ட ஆட்களை கொடுத்துரு அப்படிங்கிறான் பாருங்க ராஜா வந்து எந்த ஆர்கிட்ட கெஞ்சிக்கிட்டு இருக்கிறான்னு சொல்லி யார் ஒருவர் மூல காரணமாக ஜெயத்தை எடுத்தாரோ அவருக்கு தான் அத்தனை சொந்தம் அதுதான் அந்த காலத்தினுடைய போர் முறையினுடைய வழக்கு சரிங்களாப்பா நான் ஜெயிச்சேன் அது எனக்கு சொந்தம் எப்படி என்ன சொல்றீங்க அதுதான் அந்த அப்ப இவன் தான் அத்தனை பேரையும் மீட்டு கொண்டு வந்தா அத்தனை பொருளையும் மீட்டு கொண்டு வந்ததுனால இப்ப ராஜா வந்து ரொம்ப நாகரிகமான முறையில் ஒரு ரெக்வஸ்ட் வைக்கிறாரு அப்ப நீ ஆட்கள் எல்லாம் எடுக்கணும் யாரும் ஆளுகை செய்ய அவருக்கு அப்படி ஒரு பயம் வந்துருச்சு போல நம்ம யாரை வச்சு ரூல் பண்றதுன்னு தெரியல எல்லா பேரும் இவன்ட்டு வந்துட்டான் இவனா ராஜா அப்படின்னு ஒரு பயம் ஏன் வந்துருச்சா என்னன்னு தெரியல என்ன சொல்றீங்க ஆளெல்லாம் நீ எனக்கு கொடுத்துட்டு பொருள் அத்தனையும் எடுத்துக்கையா அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு அப்போ நம்ம ஐயா ஆபிரகாம் சொல்லுகிறத பார்க்கிறோம் இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது நான் அதை சொல்றேன் பாருங்க சோதோமின் ராஜா ஆபிரகாமை நோக்கி ஜனங்களை எனக்கு தாரும் பொருள்களை நீர் எடுத்துக்கொள்ளும் என்றான் ஜெனசிஸ் ஃபோர்டீன் வர்ஸ் ஒன் டுவெண்ட்டி டூ டுவெண்ட்டி தேர்ட் அவன் பதில் சொல்றான் பாருங்க ஆப்ரஹாம் அதற்கு ஆப்ராம் சோதோமின் ராஜாவை பார்த்து ஆபராமை ஐஸ்வர்ய வாக்கினேன் என்று நீ சொல்லாதபடிக்கு நான் ஒரு சரட்டை சரட்டையாகிலும் வாரை வாரையாகிலும் உக்கு உண்டானவைகளில் யாதொன்றையிலும் எடுத்துக்கொள்ளேன் என்று வானத்தையும் பூமியும் உடையவராகிய உன்னதமான தேவனாய கருத்தருக்கு நேராக என் கையை உயர்த்துகிறேன் கரங்களை தட்டி நன்றி செலுத்தலாமா என் அருமையான பிள்ளைய உங்களை யாரும் உயர்த்த முடியாது ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் அப்படி ஒருத்தவங்க உங்களுக்கு அப்படி செய்தாங்க அப்படின்னா அது உயர்வாகவும் இருக்க முடியாது ஒரு ஆமின் சொல்லலாமா புரிந்தவர்கள் ஆப்ரஹாம் ஹாஸ் எவ்ரி ரைட்ஸ் டு டேக் ஆல் த பர்சன்ஸ் அண்ட் ஆல் பொசிஷன்ஸ் புரியுதுங்களா ஆனால் சோதம் ராஜா அப்படி சொல்லும்போது இவனுக்கு ஒரு திவ்யமான இது காரணம் என்ன தெரியுமாங்க தான் சேவிக்கிற கர்த்தர் யாருன்னு தெரியும் ஒரு அலையா சொல்லலாமா சத்தமா சொல்றீங்களா அவன் எவ்வளவு ஒரு தைரியமா சொல்ல முடியுது சார் சொந்த தேசத்தில் இல்லை சார் வெளி தேசம் அவன் சொந்த ஊரை விட்டுட்டு வந்துட்டான் அவனுடைய நிலை எப்படின்னு தெரியல பதிமூணாவது யாரத்துல பார்த்தா மந்தெல்லாம் பெருகிருச்சு அதை பார்த்துட்டு மெய்ப்பொர்கள் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க அதனால் கசின் பொறுத்த லோத்து பிரிச்சுட்டு போடுற அளவிலுக்கு ஆண்டவர் ஆசீர்வதிச்சுருக்கிறாரு அவன் பார்த்தான் இந்த ஆசிர்வாதம்லாம் எனக்கு எந்த மனுஷனும் கொடுக்கலப்பா என்னை கூப்பிட்டு அழைச்சவர் கொடுத்தாரு ஒரு அலையிலையும் சொல்லலாமா என்னை கூப்பிட்டவர் கொடுத்தாரு நான் ஊர் இருந்தா அவ்விட்டுதான் ஊர் பேர் தெரியாமல் தான் இருந்திருப்பேன் என்ன ஆனா கர்த்தர் சத்தத்தை கேட்கும் போது என் பொண்டாட்டியே என் முன்னாடி வருமானு தெரியாது என் கசின் போதுன்னு சேர்ந்து வந்தான் ஒரு அலையலி என் சொல்லலாமா ஆண்டவருடைய நன்மைகளை ருசித்தவங்க ஆண்டவர் அவனை நடத்தி வந்த பாதையில் கொஞ்சம் இருள்லாம் இருந்ததுங்க கரடு முரடு இருந்ததுங்க என்ன உறவுல ஒரு பிரிவுகள்லாம் இருந்தது எல்லாத்தையும் சமாளிச்சுட்டு வந்தவன் தான் இன்னைக்கு சொல்றான் அப்பா நீ என்ன ஐஸ்வர்யாக்குனேன்னு நீ சொல்லாதபடிக்கு என் வாழ்க்கை இருக்கும் அலையல என் சொல்ல என் அன்பு பிள்ளைகளை ஒரு சரட்டையும் எடுத்துக்கொள்ள மாட்டேன் சொல்றேன் அப்படிங்கும்போது மனிதனை தயவு செய்து எதிர்பார்த்து விடாதீர்கள் ஒரு சொல்லலாமா சத்தமா சொல்றீங்களா மனிதன் மூலமா தேவையை சந்திக்கலாம் கருத்தம் என்ன சொல்றீங்க அது அவர் இஷ்டம் அவர் எப்படி வேணாலும் சந்திச்சுட்டு போட்டோம் அதை பற்றி நம்மளுக்கு ஒன்றும் கவலையே இல்லை அப்பா மீடியாவாக இருந்தால் சரி நம்மளுக்கு அப்புறம் நம்மளுக்கு ஏன் விசுவாசத்தின் தகப்பன்னா அவனுடைய டு ட்ரஸ்ட் இன் நேம் ஆஃப் அவன் சொல்றான் பாருங்க எவ்வளவு வானத்தையும் பூமியையும் உடையவராகிய உன்னதமான அப்படியே உள்ள உன்னதமான தேவனாகிய கர்த்தருக்கு நேராக என் கையை உயர்த்துகிறேன் அப்படின்னு சொல்றான்ப்பா இங்கே இல்லைப்பா அங்கே நீட்டுறேன் அப்படிங்கிறான் இன்றைக்கி நீங்கள் எந்த மாதிரி தேவையாக இருந்தாலும் நான் இன்றைக்கி உங்களுக்கு அன்பா சொல்ல முடியும் பொருளாதார தேவையாக இருக்கலாம் சமாதான தேவைகள் அவங்க குடும்பத்தில் இருக்கலாம் உடல் சுகபலன் தேவைகளாக இருக்கலாம் இதெல்லாம் என்னுடைய தேவைங்க நான் சுகமாக இருக்கணுங்கிறது என் தேவைங்க நான் சொல்கிறேன் என் அன்பு பிள்ளையே இன்றைக்கி உங்களுக்கு அன்பாக நான் சொல்ல முடியும் அப்பாட்டம் முழங்கால் படிக்கிட்டு கையை உயர்த்தி பாருங்கள் அப்பாட்ட கரங்களை நீட்டி நீ உயர்த்தி பாருங்கப்பா அவர் உன்னை சுகப்படுத்துவது போல அவர் உங்களை பலப்படுத்துவது போல அவர் உங்களை ஆற்றுவது போல அவர் உங்களை தேற்றுவது போல அவர் உங்களை நடத்துவது போல அவர் உங்களை ஆசிர்வதிப்பது போல ஒருவரும் செய்ய முடியாது எழுதி வச்சுக்கொள்ளுங்க நான் இங்கே உள்ளதை சொல்றேன் என் வாழ்க்கையில அனுபவிச்சு சொல்கிறேங்க என் வாழ்க்கையில அனுபவிச்சு சொல்றேன் பொருளை மாத்திரம் சார்ந்து நான் பேசலைங்க நம்ம பொதுவாக பார்ப்போம் ஒரு கர்த்தருடைய பிள்ளைகள் உன்னதமான கர்த்தடத்துல கையை உயர்த்தி இருக்கணும் அல்லே லூயா என் அருமையான பிள்ளைகள் நல்லா கைய உயர்த்தி ஆராதிக்கிறியாப்பா எல்லாத்தையும் கொடுப்பாரு உண்மையான இருதயத்தோட அவரை மாத்திரம் நம்பி இப்படித்தான் அவன் பண்றான் சொல்றான் அந்த உன்னதமான தேவனாய கர்த்தரை மாத்திரம் தான் நான் நம்புவேன் அவரை மாத்திரம் தான் ஆராதிப்பேன் மெல்கு சேதக்கு வர்றான் அவனை கூட பெருசா இல்லை அவர் வந்து தசமபாவர் கொடுத்தா கூட வாழ்த்துட்டு போகிறாரு ஆனால் இவன் சொல்கிறான் ஐ ரைஸ் லிஃப்ட் அப் மை ஹேண்ட்ஸ் அன் டு த கிரியேட்டர் ஆஃப் மை காட் கிரியேட்டர் காட் அப்படின்னு சொல்கிறான் இன்னைக்கு நான் உங்களுடைய தேவை எதுவாக இருந்தாலும் என் அருமையான பிள்ளைகளை மாமிச வழியில குறுக்கு வழியில் யோசிக்காதீங்க யோசிக்காதீங்க இங்கிட்டு போட்டால் அங்கிட்டு வந்துடும் அங்கிட்டு போட்டால் இப்படி வந்துடும் இப்படியெல்லாம் தேவை அப்படி போட்டால் ஆண்டவர் கொடுக்கறது நம்மளுக்கு கிடைக்காம போடும் இல்லைங்களா ஜபம் கேள்வி நீ என்ன வேணாலும் தேவைகள் நிமித்தமாய் அவரிடத்துல கேட்பதற்கு எனக்கும் உங்களுக்கும் ஒரு இரத்த உறவு உண்டு கரங்களை தட்டி நன்றி செலுத்தலாமா ரத்த உறவு உண்டு அது வேணாலும் இருந்துட்டு போட்டோம் ரத்த உறவு சார் அவங்களுக்கு வார்த்தையில உடன்படிக்க உங்களுக்கு எனக்கு என்ன தெரியுமா ரத்தத்தினால் ஆகிய உடன்படிக்கை கரங்களை தட்டி நன்றி செலுத்த முடியுமா என் அருமையான பிள்ளைகள ஆபரகமாக உங்களோட என்னோட இடைபடுகிற கர்த்தரவம் புரியுதுங்களா ஆண்டவர் என்னோட உங்களோட அனுதினமும் இடைபடுகிறவர் நினைக்கும் கரங்களை உயர்த்தி அவருக்கு ஒரு நேரத்தை கொடுத்து நீ அதிகாலையிலே எழுந்து உனக்குரிய டைம்ல ஆண்டவரை நோக்கி பாருப்பா உன் வாழ்க்கை மிகுந்த ஆசீர்வாதமா இருக்கும் அல்லேலூயா சொல்லலாமா ராஜாக்கள் வந்து உன்கிட்ட கெஞ்சுவான் எப்பா இதை கொடுத்துருப்பா இதை கொடுத்துருப்பா இதை கொடுத்துருப்பா நான் வச்சுக்கிறேன் மீதியை வேணா நீ வச்சுக்க அப்படின்னு சொல்லுவான் ஒரு ஆமேன்னு சொல்லலாமா எதுப்பா ஆசீர்வாதம் ஒரு சோகம் ராஜாவை ஆசிர்வதிக்கிறான் அஞ்சு அண்டை நாட்டுகளுடைய ராஜாவை அடிச்சு நொறுக்கி விடுறான் இந்த பலனா எங்க போனார் அவர் என்ன மார்ஷல் ஆர்ட்ஸ் கத்துட்டு போனாரு கர்த்தர் அவரோட இருந்தார் இருந்த சொல்லலாமா தேவ உறவு இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்றேன் உங்க கை பசைக்கு போயிருக்காப்பா முழங்கால் பசங்க போயிருக்கா உயர்த்துங்க லேலுயா சொல்ல முடியுமா தேவ உறவு வேணுங்க

நீ அதை நம்மளை பார்க்குறாரு என் அருமையான பிள்ளைகளை இப்படி செய்யும்போது பார்த்தீங்கன்னா அன்ஸ்டாப்பிங் ப்ரொவிஷன்ஸ் ஃப்ரம் காட் வில் ஃபாலோப் ஆனஸ் ஷவர் அப் என் அருமையான பிள்ளைகளை இன்ன வரைக்கும் நான் சொல்ல வரேன் வேலையை விட்டுட்டேன்னு சொல்லி நான் பட்டது கிடையாதுங்க ஏன் தெரியுமா அதை விட என்னை அதிகமாக எல்லா வகையிலுமே ஆசீர்வதிச்சிருக்கிறார் இருக்கிறார் எனக்காக கரங்களை தட்டி அப்பாவுக்கு ஒரு விஷயம் நன்றி சொலுத்த முடியுமா அதே நான் உங்களுக்கும் சொல்லுவேன் என் அருமையான பிள்ளைகளை இன்றைக்கி எனக்கு அட்வைஸ் பண்ணுறவங்க உண்டு நீ வேலை பார்த்துக்கிட்டே ஊழியம் செய்திருக்கலாம் அப்படின்னு அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை எனக்கு கருத்தர் கொடுக்கலையே நான் ரொம்ப பயந்தாங்க வேலையை விட்றதுக்குலாம் ரொம்ப பயந்தாங்க நான் ஒத்துக்கிறேன் இந்த மேடையில் தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் பலிப்படத்துல தான் சொல்கிறேங்க மற்றவங்களாம் சர்டிஃபிகேட்லாம் கிழிச்சு போட்டு வந்தாங்கன்னு சொல்கிறாங்க அவங்களோடலாம் கம்பேர் பண்ணுறதுக்கு நான் கால் தூசி கிடையாதுங்க இங்கேருந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன் அவங்களாம் கிழிச்சு போட்டு வந்தாங்க என் சர்டிஃபிகேட்லாம் இன்னும் இருக்க தான் செய்யுது என் ஜட்டி இன்னும் இருக்குது டென்த்து மார்க் லிஸ்ட் வரைக்கும் வச்சிருக்கிறேன் ஆனால் ஒன்றே ஒன்றுங்க அவரை பிடிச்சிக்கிட்டேன் அல்லையலையா எல்லா தேவைகளை சந்திக்கிறார் குடும்ப உறவுகள் குடும்ப பொருளாதாரம் உடல் சுக பலம் ஜீவன் எனக்கும் அப்ஸ் இருக்குது டவுன்ஸ் இருக்குது உங்களுக்கும் எல்லாத்துலேயும் இன்னைக்கும் நான் உயிரோடு இருந்து இந்த இடத்துலேருந்து பிரசங்கம் பண்ணுவது ஒன்றே ஒன்று தாங்க ஐ ஆம் அட்டாச் டு ஹிம் வேறு ஒன்றுமே கிடையாது வேற ஒண்ணுமே அந்த அந்த ஒரு உறவுல நீங்க நீங்க வாழணும்னு சொல்லி நான் பிரசங்கத்தை முடிக்கிறேன் உன் உன் வாழ்க்கையில தேவை 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 கர்த்தர் 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 ஞாபகம் வைத்துக்கொள் உனக்கு எல்லா தேவைகளையும் ஒரு சந்திக்க சொல்லலாமா அதனால தான் ஜெனசிஸ் இருபத்தி ரெண்டில் எட்டாவது வசனமும் பதினாலாவது வசனமும் நம்ம ஆபிரஹாமாலாம் சொல்ல முடியும் யகோவா ஈரே எல்லாவற்றையும் கொள்வார் கரங்கலை தட்டி நின்று செலுத்தலாமா ஏன்னா ஒரு ஒரு சில ஏரியாவும் அப்படின்லாம் விட்டு போகிறதில்லை உன் வாழ்க்கையில் எல்லாத்தையுமே பார்த்துக்கொள்வார் எப்போ தெரியுமா உன்னதமான கர்த்தருக்கு உன்னை ஒப்பு கொடுத்து ஒவ்வொரு நாளும் அவரை சந்தி அவரோட பேசு அவர் பேசுகிற சத்தத்தை கேள் அவருடைய இன்ஸ்ட்ரக்ஷனை கேளுங்க அவருடைய வாய்ஸ் கேளுங்க எங்கேயாவது தவறி விட்டுட்டீங்களா கில்ட்டியாக உட்காந்துருக்காதீங்க அவருடைய பிரசனத்தில் போய் அவருடைய இறக்கங்களில் உங்களை நினச்சி கொள்ளுங்க உங்கள் வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும் என் அன்பு பிள்ளைகளை இன்னைக்கு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராங்க இப்படி ஒரு உறவுல வாழ்ந்ததுனால தான் சங்கீதக்காரன் சங்கீதம் நூத்தி முப்பத்தி ஒன்பது சொல்ல முடியுது இருள் என்னை மூடிக்கொள்ளும் என்றாலும் இரவும் என்னை சுற்றி வெளிச்சமாக ஒரு அலேலியா சொல்லலாமா இருள் என்னை மூடிக்கொள்ள மாதிரி சில சூழ்நிலை வந்தாலும் ஆனால் கர்த்தர் என்னோட இருக்கிறதுனால அவருடைய இன்ஸ்ட்ரக்ஷன் நடக்கிறதுனால அவருக்கு பயந்து நான் நடக்கிறதுனால அவர் சொல்லுகிற வசனத்தை கேட்டு நடக்கிறதுனால என் வாழ் பாததியில இருள் இருந்தா கூட அவர் எனக்கு வெளிச்சமாயிருப்பார் அல்லேலூயா சொல்லலாமா என் அருமையான பிள்ளைகளை சங்கீதம் முப்பத்தி ஒன்னு பத்தொன்பது சொல்லுகிறது உமக்கு பயந்தவர்களுக்கும் மனு புத்திரருக்கு முன்பாக உண்மை நம்புகிறவர்களுக்கும் நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிறனுடைய நன்மை எவ்வளவு பெரிது அல்லேலூயா லூயா பயந்தியாப்பா வசனத்தை கேட்டு கீழ்ப்படியிறியாப்பா வெளிச்சம் உண்டாயிருப்பா உன் வாழ்க்கையில நன்மை உண்டாகும் ஆண்டவர் சொல்றாரு மலாக்கி ஒன்னு பதினொன்னு சொல்லுகிறது சூரியன் உதைக்கிற திசை தொடங்கி அது அஸ்தமிக்கிற திசை வரைக்கும் என் நாமம் ஜாதிகளுக்குள் மகத்துவமாயிருக்கும் அப்பா எல்லா இடங்களிலும் என் நாமத்துக்கு தூபமும் சுத்தமான காணிக்கையும் செலுத்தப்படும் என் நாமம் ஜாதிகளுக்குள்ளே மகத்துவமா இருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் அவருடைய நாமத்தை நம்புப்பா உன்னதமான கர்த்தரை நம்புங்கப்பா மகத்துவம் அவருடைய நாம மகத்துவம்னா அவருடைய வல்லமை எல்லாம் நம்ம வாழ்க்கையில விளங்க பண்ணுவார் அப்படி எப்படி நம்மளுக்கு ஆசீர்வாத குறைவு இருக்கும் நல்லாவே இருக்கும் அல்லேலு சொல்லலாமா என் அருமையான இன்றைக்கி நான் உங்களுக்கு சங்கீதம் தொண்ணூற்றி ஒன்று ரெண்டில் ஒரு வர்சனத்தை சொல்லி நான் அதோட முடிக்கிறேன் மோசஸ் எழுதுன பாட்டு சங்கீதம் தொண்ணூற்றி ஒன்று ரெண்டு ரொம்ப அழகாக சொல்லும் ஒரு காரியத்தை ஹல்லே லூயா அவர் சொல்கிறாரு நான் கர்த்தரை நோக்கி இது மாதிரி சொல்லுவேன் அப்படிங்கிறாரு நான் கர்த்தரை நோக்கி நீர் என் அடைக்கலம் என் கோட்டை என் தேவன் நான் நம்பி இருக்கிறவர் என்று சொல்லுவேன் கரங்களை தட்டி நன்றி செலுத்தலாமா சின்ன பிள்ளைங்க அம்மா அவங்க அக்கா தங்கச்சி தம்பிங்கள்ட்ட சொல்லிக்கிட்டு இருக்கோம் இதுதான் உறவு இதுதான் இந்த உறவு தனிப்பட்ட விதத்தில் இந்த அன்பை ருசிக்கும் போது சாலை எழுத முடிஞ்சது எப்படி சொல்றான் என் அடைக்கல் அவரு என் கோட்டை அவரு என் தேவன் அவரு நான் நம்பி இருக்கிறவர் என்று சொல்லுவேன் வாட் எக்ஸ்பீரியன் இப்படி நம்ம ஒரு வாழ்க்கையை வாழும்போது நீங்கள் ஆண்டவர் சொல்றார் கர்த்தருடைய நாமத்தை நம்பி அவரை சார்ந்து கொண்டு நாம் வாழும்போது நம் வாழ்க்கையில் ஆண்டவர் விரும்புகிற அத்தனை வெளிச்சத்தையும் கொடுத்து நம்மளை ஆசிர்வதிக்க முடியும் இருக்குது அன்டிங் வேர்டு இருக்குது அன்ஸ்டாப்பிங் ப்ரொவிஷன்ஸ் இருக்குது என் அருமையான பிள்ளைகளே அவரை சார்ந்து கொள்வோம் தாமே நம்முடைய சூழ்நிலைகளை அவருக்கு பிரியமாய் மாற்றி ஆசிர்வதிப்பாராக ஷேல் விளைஸ் சாந்த ராபா தைக்க ராபா எல்லாரும் சேர்ந்து ஜபிங்க இயேசுவின் நாமத்திலே நாங்கள் நன்றியோடு துதைக்கிறோம் 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 யா இயேசுவின் நாமத்திலே நன்றியோடு துதைக்கிறோம் அப்பா நன்றியோடு துதைக்கிறோம் இந்த காலை வேளையில அப்பா யார் ஒருவர்கள் ஆண்டவரே அப்பா கர்த்தருக்கு பயந்து இருக்கிறாங்க யார் உங்களுடைய தாசனின் சொல்லை கேட்டு இருக்கிறாங்க யார் இப்படி நடந்து இல்லாம இருக்கிறாங்கன்னு சொல்லி ஆண்டவரே அந்த மூன்று கூட்டத்தா இருக்கும் ஒரே பதிலாக ஒரே தீர்வாக நாமத்தை நம்பி கர்த்தரையை சார்ந்து கொள்ள முடி முடிவில்லாத இரக்கங்களை நாங்கள் சார்ந்து கொள்ளும்படியா உங்களுடைய ஆண்டவரை நித்திய வசனங்களில் சார்ந்து கொள்ளும்படியா செய்தியை கேட்ட ஜனங்கள் அவனுடைய தேவன் அவனை நன்றாய் போதித்து அவனுக்கு உணர்த்துகிறார் என்று சொன்னபடி எங்கள் பிள்ளைகளை காரியங்களுக்கு ஒப்பு கொடுக்க

பிள்ளையே ஏகோவாயிரே எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார் வாக்கு தத்தமா எங்கள் பிள்ளைகளுக்கு கொடுத்து ஆசீர்வதிக்கிறேன் கர்த்தருடைய சமாதான சந்தோஷம் தேவ தயவு கிருபைகள் கர்த்தருடைய நாமத்திலே கர்த்தரை சார்ந்து கொள்ளுகிறேன் எங்கள் ஒவ்வொரு மேலும் பெருக வேண்டுமாய் நாங்கள் ஆசிர்வதியும் ஐயா எங்கெல்லாம் தாவிதை போல மாமிசத்துக்கு இடம் கொடுத்திருக்கிறார்களோ எங்கெல்லாம் அந்த ரிச் எங்க ரூலர் போல எங்கெல்லாம் ஆண்டவரே அப்பா ஆண்டவர வசனத்துக்கு ஒப்பு கொடுக்க முடியாம கஷ்டப்படுறாங்களோ அவர்களை கருத்தர்தாமே இரக்கம் பாராட்டி உம்முடைய பாதையிலே நடத்த வேண்டுமாய் சுபைக்கிறோம் ஆபரகாமை போல தேவ உறவை சார்ந்து எங்கள் கைகளை ஏற எடுக்கிறப்பா நாங்கள் உம்முடையவர்கள் சங்கீதம் நூறு மூணு சொல்கிறபடி நாங்கள் கர்த்தரே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள் நாம் அவரே நம்மை உண்டாக்கினார் நாம் அவரது ஜனங்களும் அவருடைய மேய்ச்சலி நாடுகளுமாயிருக்கிறோம் அந்தவரே நன்றி நன்றி சுகமும் பலனும் ஜீவனும் எங்கள் பிள்ளைகளுக்குள் பரலோக ஆசிர்வாதங்கள் அத்தனையும் வருகி குடும்ப உறவுகள் சீர்பட்டு ஆண்டவரே எல்லா விதமான ஆசிர்வாதத்தினாலும் நிரப்ப வேண்டுமாய் அன்போடு செபிக்கிறேன் அப்பா ஆசிர்வதிக்கிறேன் மூலம் பிதாவே